இதே நாள் பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகளை வாட்டி வதைக்கும் தலசேமியா எனப்படும் இரத்த சோகை நோயின் விழிப்புணர்வு தினமாகவும் அனுசரிக்கப்படுகின்றது. தவிழும் வயதில் தலசேமியா எனும் இரத்த சிவப்பணுக்களை பாதிக்கும் ஒருவகை மரபணு கோளாறு பெற்றோரிடமிருந்தே குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அல்ஃபா பேத்தா என்று இருவகையாக பிரிக்கப்படும் தலசேமியா நோய்க்கு தொடக்க கட்டத்திலேயே முறையாக சிகிச்சை எடுத்து கொள்ள தவறினால் நாளடைவில் அது பிள்ளைகளின் உயிரையே பறிக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உலகில் உயிரோடு பிறக்கின்ற 10,000 குழந்தைகளில் 4.4 விழுக்காட்டு குழந்தைகள் இந்நோயோடுதான் பிறக்கின்றன. அது மட்டுமின்றி உலக மக்களில் சுமார் 5 விழுக்காட்டினர் இந்நோயிற்கு காரணமாகும் மரபணு மாற்றங்களை கொண்டவர்களாகவும் இருப்பதாக மருத்துவ ஆய்வு கூறுகின்றது. பெற்றோரில் ஒருவருக்கு இந்நோய் குறித்த குறைபாடு இருந்தாலும் குழந்தைகளை அது பாதிக்கும் சாத்தியம் அதிகம் உண்டு. மரபணு மாற்றம் மற்றும் மரபணுவின் முக்கியமான பகுதி அழிவுக்கு உட்படுவதால் இந்நோய் உண்டாக வாய்ப்புள்ளதாக புச்சோங் பத்து உம்பபிளாஸ் சுகாதார சிகிச்சையகத்தைச் சேர்ந்த டாக்டர் சீதா செல்வராஜு தெரிவித்தார். சில குழந்தைகள் பிறந்த உடனே சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்க இதற்கான அறிகுறிகளை அவங்க வந்து வெளிப்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. சில குழந்தைகள் வந்துட்டு அவங்க 1 அல்லது 2 வயது இருக்கும் பொழுது இதற்கான அறிகுறிகளை வந்து காட்டுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. சில பேர் பார்த்தாங்க அவங்க வளர்ந்து பெரியவர்களானவுடன் ஏதாவது மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கோ மெடிக்கல் செக்கப்போ செய்யும் பொழுது அப்போ தான் அவர்களுக்கே வந்து தெரிய வரும். அதேவேளையில் இந்நோய் எவ்வகையில் சிறார்களை தாக்கும் என்பதையும் அவர் பிரணமா தமிழ் செய்தியிடம் பகிர்ந்து கொண்டார். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக குழந்தைகளுக்கு அதாவது இந்த மேஜர் தலசேமியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து போன் டிஃபார்மிட்டி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸ்ப்ளீன் என்லாஷ்மெண்ட் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த குழந்தைகளோட வயிறு பகுதி இருக்கல்லவா அது வந்து பெரிதாக கொஞ்சம் வீங்கினாப்பில் தான் இருக்கும். வளர்ச்சி குறைவாக இருக்கும். இன்னும் சில குழந்தைகளுக்கு வந்துட்டு இருதய கோளாறும் இதனோடு சேர்ந்து வர வாய்ப்புள்ளது. மேலும் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு சைன் அண்ட் சிம்டமும் இல்லைனாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. பொதுவாக இப்போ இந்த இரத்த குறைவாக இருக்கும் பிரச்சனையை மேற்கொள்பவர்களுக்கு வந்துட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இரத்த மாற்றம் தேவைப்படும். சிலருக்கு வந்து சர்ஜரி கூட தேவைப்படும். இது வந்து ஒவ்வொருத்தரோட கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இந்நோய் மரபணு தொடர்புடையது என்பதால் இரத்த சம்பந்த உறவுகளில் திருமணம் செய்து கொள்பவர்கள் அதற்கு முன்னதாக தலசேமியா நோய் தங்களை பீடித்துள்ளதா என்பது குறித்து பரிசோதனை மேற்கொள்வது விவேகமானது என்றும் அவர் ஆலோசனை கூறினார். ஒருவேளை அந்நோய் கண்டிருந்தால் மரபணு மருத்துவர்களை அணுகி இந்நோய் பிறக்கப் போகும் பிள்ளைகளை பாதிக்காமல் இருக்க அதாவது கருத்தரிப்பதற்கு முன்னதாக எவ்வகை வழிமுறைகளை பின்பற்றலாம் என்பது குறித்து ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று டாக்டர் சீதா அறிவுறுத்தினார்.